விழுப்புரம் மாவட்டம் கோலினூர் பகுதியைச் சேர்ந்த அலமேலு மங்கை என்ற பெண்மணி அரிசி மாவில் கொழுக்கட்டை செய்கிறதை விட சிறுதானியத்தில் கொழுக்கட்டை செய்தால் அனைவரும் விரும்பி சாப்பிடுவார்கள் என கூறுகிறார். அரிசி மாவில் செய்யும் கொழுக்கட்டை விட சிறுதானத்தில் செய்யும் கொழுக்கட்டை மிகவும் சத்தானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் எனவும் அதை எப்படி செய்யலாம் என செயல்முறை விளக்கம் செய்து காட்டினார் அலமேலு மங்கை. மேலும் கொழுக்கட்டை குறித்த கூடுதல் விவரங்களை இந்த செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம். நான் கோலியன்னூர் புன்னகை மகளிர் குரூப்பில் 15 வருஷமாக இருக்கோம் நாங்கள். எனக்கு 59 வயசாகுது. நாங்கள் வந்து சிறுதானியத்தில் இப்போ இருக்கிற காலத்துக்கிட்ட குழந்தைகளுக்காக ஹெல்த்தியான கொழுக்கட்டை பண்ணியிருக்கிறோம். சிறுதானியம் எல்லா வித தானியம் கம்பு கேழ்வரகு சோளம் வரகு தினை இந்த மாதிரி அத்தனை வித தானியங்களில் மிக்ஸ் பண்ணி லைட்டாக வறுத்து அதை பவுடர் பண்ணி மாவாக்கி அது கூட வெள்ளைப்பாகு காய்ச்சி அந்த மாவில் போட்டு உல திராட்சை பேரிச்சம்பழம் செரி முந்திரி திராட்சை பாதாம் பிஸ்தா எல்லாத்தையும் எள்ளு பாசிப்பருப்பு வறுத்த பாசிப்பருப்பு வறுத்த எள்ளு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அதை கொழுக்கட்டையாக பண்ணி தேங்காய் இதெல்லாம் போட்டு கொழுக்கட்டை பண்ணி இப்போ இருக்கிற காலகட்ட குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டாக கொடுக்கலாம். அது வந்து நம்ம வாரத்தில் ஒரு வாட்டி கூட கொடுக்கலாம். அதுங்க நிறைய சாப்பிட்லனாலும் ஒரு 2-3 பீஸ் சாப்பிட்டாலும் அதில் எல்லா வித பருப்பும் சத்து மாவும் ஆட் பண்ணியிருக்கிறதால அவங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டாக கிடைக்கும். அரிசி மாவில் செய்கிறத விட இது சிறுதானியத்துலேயும் அத்தனை வித பருப்பும் போட்டிருக்கோம். பாதாம் இந்த மாதிரி பருப்பு ஐட்டங்களும் போட்டிருக்கோம். திராட்சை முந்திரி எல்லாமே கலந்து பாதாம் பிஸ்தாவெல்லாம் போட்டிருக்கோம். இது தாய்மார்கள்னால் இது சுகர் பேஷண்ட்டுக்கும் சாப்பிட்லாம். இது வந்து நாட்டு சக்கரை, நம்ம நாட்டு சக்கரையும் கலந்துக்கிட்டோம்னா நாட்டு சக்கரையும் போட்டு செஞ்சால் சுகர் பேஷண்ட்டும் 1-2 சாப்பிட்டாலும் பரவாயில்ல, ஹெல்த்தியாக தான் இருக்கும் உடம்புக்கு. நம்ம கடையில் வாங்கி நிறைய ஃபுட்டுங்களை கொடுக்கறத விட சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டமாக நம்ம லேஸ் அது இதுன்னு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கொடுக்கறத விட இது அரிசி மாவில் செய்யாமல் சிறு தானியங்களையும் அதுங்க சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். இத்தனை வித பொருளுங்க சத்தான பொருளுங்களும் அதுங்களை கலந்தா மாதிரி இருக்கும். அதை இதை கொடுத்தீங்கன்னா உடம்புக்கும் நல்லது குழந்தைங்களுக்கும் நல்லது. பெரியவங்க சாப்பிட்டாலும் எல்லாத்துக்குமே பால் ஊட்டும் தாய்மார்கள் கர்ப்பமாக இருக்கிறவங்களுக்கு குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே இது ஹெல்த்தியான கொழுக்கட்டையாகவும் இருக்கும். நீங்கள் கொழுக்கட்டைனா எல்லாமே கேள்விப்பட்டது அரிசி மாவு கொழுக்கட்டை தான் பார்த்துருப்பாங்க, இல்லைன்னா பூரணவை கொழுக்கட்டை பார்த்துருப்பாங்க. இது வந்து சிறுதானியமும் சிறுபருப்பும் கலந்த எல்லா பருப்பு சத்தான திராட்சை முந்திரி இந்த மாதிரி கலந்த ஐட்டமும் கலந்துருக்கிறதால எல்லாமே ஐட்டமும் கலந்துருக்கு இதில். அதனால் இந்த கொழுக்கட்டை சாப்பிட்டா உடம்புக்கும் ஹெல்த்தி எல்லாத்துக்குமே நல்லது. இதுதான் சிறுதானியத்தில் செஞ்ச கொழுக்கட்டை. பார்த்துக்கோங்க இதில் எல்லா வித பொருளுங்களும் கலந்துருக்குது. சிறுதானிய கொழுக்கட்டை, சிறுதானிய சிறுபருப்பு, ஹெல்த்தியான இரும்புச்சத்து உள்ள பேரிச்சம்பழம் உள்ள திராட்சை முந்திரி எல்லாம் கலந்த கொழுக்கட்டை.
பாசிப்பருப்பு வறுத்த பாசிப்பருப்பு